சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். இந்த கிளாஸ் அப்படி இல்லாமல் ப்ரூ மீன்ஸ் எப்படி ஒரு சப்ஜெக்டை லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டி. So here, the learning through means. So, you have studied engineering mechanics. So, on the subject, major activity, I have created the means. And from the means, you have to learn the concept, what behind it. Concept, I agree, you have studied engineering. What is the concept? Who is it? What is the concept? What is the concept? For example, moment and couple. So, what is the basic difference? What is the last and what is the last? So, the mind, over means. So the major thing is from unit number 1, whatever they ask, the first question will be, what is force? What is force in Sonnoya Manasal Vachula? Force is equal to mass in the acceleration. But the question is, what is force? Not the formula or expression of the force. Force or the expression can give it. What is force in other way? So what is force? You have to say, what is the mechanics? Pressure. Pressure? Push or pull avadana. Push or pull are the kind of force. Avadana. Force oda innoru name. Avadana. Positive direction appuna push, negative direction appuna pull. Ana force na enna kadathu meaning avadhe. So let me explain. So whatever, when we define a definition, or definition avadhu define pandringa appadina, what it is doing, adha sa define pannu. Onna define pandra appadina, nee eda vechi pandra, nee vandu teach pandra appadina. நீ வந்து மெடிசின்ல இருக்கியா நீ டாக்டர், நீ என்ன பண்றியோ அதை வச்சு என்ன பண்ணுவோம், ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஹியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுமோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஸ்டார்ட் தி மோஷன், இட் வில் ஸ்டாப் தி மோஷன், அண்ட் இட் வில் மெயின்டைன் த மோஷன். கரெக்டா? இப்போ ஆக்சிலரேட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு செட் டைம் வரைக்கும், இன்ஜின்லேருந்து த்ரஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மோஷனை மெயின்டைன் பண்ணுறது. பிரேக்கை குதிக்கிற அப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ற, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் பிரேக்கிங் பேரலல் போய் அப்ளை ஆகுது. அப்போ என்ன பண்ணுது, அந்த மோஷனை ஸ்டாப் பண்ணுங்க. இதே பைசைக்கிளை முதல்ல மிதிக்கிற, பைசைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுற, அப்போ என்ன பண்ணுற, மோஷனை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ வி கேன் டிஃபைன் தட் ஃபோர்ஸ் இஸ் த ஃபினாமினா விச் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் ஆர் மெயின்டைன் தி மோஷன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்வல் டு மாஸ் இன் தி ஆக்ஸிலரேஷன் சொல்லாம, ஃபோர்ஸ் என்ன பண்ணணுமோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபைன் பண்ணலாம். அண்ட் சரிதான், so what you can understand from the particular means. So whatever we apply the force, the object still maintains the resting condition. அப்படிதான். So எவ்வளவு force apply பண்ணாலும் அது நகரவே மாட்டேங்குது, ஒரே இடத்துல இருக்கு, இல்ல ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்புறம் நிக்கவே மாட்டேங்குது, மூவே பண்ணிட்டு இருக்கு. So when it maintains its resting condition or uniform motion condition, then we can say the object is in. எத்தனை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ், அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இல்லாமல் இருந்தாலும் அந்த கண்டிஷனுக்கு பேர் என்னதான், ஈக்விலிபிரியம் தான். ஸோ முத முதல்ல மெக்கானிக்ஸ் படிக்கும் போது ஃபோர்ஸ் தான் என்னன்னு படிச்சிருப்பேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லாம, எஃப் இஸ் ஈக்குவல் எம்ஏன்னு சொல்லலாம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஈக்விலிபிரியமா, இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏவா? அது வரும், அந்த கொஸ்டின் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பாரு, மீமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவன் கருப்பா அசிங்கமானு சொல்லுவான், கருப்பா அசிங்கமா இருக்காரு. அதே மாதிரி ரிசல்டன் ஃபோர்ஸ் பத்தி சொன்னோம், ரிசல்டன் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இன்னொரு ஃபோர்ஸ் இருக்காது என்ன அப்படின்னா, அது பேர் ஈக்விலிபிரியம். ஒரு மொத்த சிஸ்டத்துக்கும் ஈக்விலிபிரியம் இல்லாம ரிசல்டன் ஃபோர்ஸ் இருக்கு. அதை ஈக்விலிபிரியம் மாத்தினா என்ன பண்ணணும் அப்படின்னா, resultant force-க்கு ஈக்குவலான ஒரு force opposite direction-ல கொடுக்கணும். physical எல்லாமே பாத்திருக்கீங்க, ஒரு சின்ன பால் இருக்கு, ரெண்டு சைடு ஆட் பண்ணிருக்கோம், ஒன்னு equilibrium எடுத்துக்கணும், இன்னொன்னு resultant எடுத்துக்கணும். so resultant-க்கு ஈக்குவலான force opposite direction-ல கொடுத்தா அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு வந்துடும் அப்படின்னா equilibrium condition வரும். so அந்த ஒரு particular component-க்கு பேர் தான் equilibrium.
எல்லாமே ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கெட்டப்ல இருக்கும். சோ ஆல் ஆர் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸஸ், ஆனா எல்லாம் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மேங்கப்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் டென்ஷன், டென்ஷன் எங்க பாப்ப ஸ்ப்ரிங்ல அப்படியா? ஒரு ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங் வச்சு கட்டிருக்க, இல்ல ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு இதை டைட் பண்ணி இழுக்கிற அப்படின்னா, நீ இழுக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? டென்ஷன் இருக்கும். ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான். செகண்ட் ஒன் ரியாக்ஷன், அப்ளை பண்ண ஆக்ஷன் அப்படின்னா அது ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஏதாவது ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு, இப்போ இந்த டேபிள் இருக்கு தரையில இருக்கு அப்படின்னா, தரையில கான்டாக்ட் ஆயிடுச்சுன்னா தரையில இருந்து ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், கரெக்டா? அதுவும் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான். அண்ட் டிராகிங்கிறது ஏர் ரெசிஸ்டன்ஸ், போற மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதுவும் என்னதுதான், ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் தான், மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ எல்லாமே ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸஸ் தான், ஆனா வேற வேற மேக்கப் இருக்கும். அண்ட் தென் ஒரு அப்படிங்கறது என்ன ஃபர்ஸ்ட் லா, லா ஆஃப் ஈக்விலிப்ரியம். செகண்ட் லா என்ன அப்படினா, F=ma, acceleration is directly proportional to the applied force and the direction. ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றியோ, என்ன மேக்னிட்யூட்ல அப்ளை பண்றியோ, அதுக்கு acceleration இருக்கும், directly proportional இருக்கும். அதே டைம்ல மாஸ்க்கு இன்வர்ஸ்லி proportional இருக்கும். F=ma. தர்ட் லா, அவ்வளவுதானா? நான் அதுக்கே ஒரு மீம் போலாம்னு இருந்தேன். In the same line of action. நீ இங்க அப்ளை பண்ற அப்படின்னா அதே லைன் ஆஃப் ஆக்ஷன்ல தான் ரியாக்ஷன் இருக்கும், வேற எங்கேயும் ரியாக்ஷன் இருக்காது. சோ அதை நியூட்டன்ஸ் லா சேர்க்க முடியாது. இங்க ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ற, இன்னொரு இடத்துல ரியாக்ஷன் வருது, நியூட்டன்ஸ் லா கிடையாது. In the same line of action, if you apply the force, there will be equal and opposite reaction. That is Newton's third law. Repeating the same thing. So Newton's second law, F is equal to ma, we already know acceleration is directly proportional to force and inversely proportional to mass. D numbers anna solirpaanga, or body acceleration la move aagite irukku appadina adha analysis pandrathu enak kashtam. Na enna pandren, andha move aagra body equilibrium consider panniren. Adhu eppo equilibrium aagum, move aagra force ku opposite la innor force kudutha appadina equilibrium aagum. So adha enna pandrar appadina applied force la seithukraaru is equal to inertia ma, seithukra kuda enna aayirum, zero aayirum. Adhu appuram enna padikalam, force resolve பண்ணி அன்னோர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். So D Alembert is completely similar to Newton's second law. You have to name the theorem. Varignal's theorem. ஒரு பாடியில உள்ள வேற வேற ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியா மொமெண்ட் எடுத்து நீ சம்மேஷன் பண்ணா அது ஏக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, ரிசல்டன் ஃபோர்ஸ்க்கு மொமெண்ட் கண்டுபிடிச்சா பண்ணா அது ஈக்குவலா இருக்கும். So ஃபோர்ஸ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னா ஒரு பாடியில வேற வேற பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸஸ், அது எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வச்சு நீ மொமெண்ட் எடுக்கிற. ஒரு மூணு ஃபோர்ஸ் வச்சுக்கலாம், F1, F2, F3ன்னு, அது எல்லாமே ஏபிசிங்கிற பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஓங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு மொமெண்ட், இந்த ஃபோர்ஸுக்கு ஒரு மொமெண்ட், இந்த ஃபோர்ஸுக்கு, மூணு ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் கண்டுபிடிச்சு சம்மேஷன் பண்ண அப்படின்னா, அந்த மூணு ஃபோர்ஸ்க்கு ரிசல்ட் ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது கண்டுபிடிக்கிற மொமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. இதான் என்ன அப்படின்னா வேரியன்ஸ் தியரம். Inertia, resistive force, momentum, functional force and velocity. So inertia and momentum. Now an example solve. Fan sudhiye irukku, fan enna panniyara appo off panniren. Fan ipo continuous sudhiye irukku. Oru 5 minutes ku appuram meduva sudhi nikkudhu. இப்போ நிக்கிறதுக்கு பேர் இனர்ஷியாவா, இல்ல நிக்கிறதுக்கு பேர் மொமெண்டமா? அனதர் எக்ஸாம்பிள், பஸ் போயிட்டு இருக்கு, ரன்னிங்ல இறங்குற, ரன்னிங்ல இறங்கும்போது பஸ் கூடவே சேர்ந்து ஓடி ஸ்லோ பண்ணி ஸ்டாப் ஆகுற, நீ ஸ்லோ பண்ணி ஸ்டாப் ஆகிறதுக்கு பேர் இனர்ஷியாவா,
இல்ல அதுக்கு பேர் மொமெண்டமா. மொமெண்டம் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு மாஸ் ஒரு வெலாசிட்டில போயிட்டே இருக்கு அப்படின்னா மொமெண்டம் என்ன பண்ணா அந்த வெலாசிட்டில கண்டினியூ பண்ணவே ட்ரை பண்ணிட்டே இருக்கும். மாஸ் அதிகமா இருந்தாலும் மொமெண்டம் அதிகமா இருக்கும், அதே டைம்ல வெலாசிட்டி ஸ்பீட் அதிகமா இருந்தாலும் மொமெண்டம் அதிகமா இருக்கும். இப்ப பெரிய கூட்டத்துக்கு இப்படி தூக்கி போறேன்னா ஒரு எஃபெக்ட் வரும், அதுக்கு மாஸ் அதிகம், தூக்கி போடும் போது கம்மியான ஸ்பீடா தான் போகுது, அதுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கும். இதே குட்டியோண்டு புல்லட் வெயிட்டே வந்து பார்த்தா அப்படின்னா 0.5 கிராம் அடிச்சா 0.5 கிராம் 5 கிராம் 6 கிராம் தான் இதுன்னு வச்சுக்கலாம். அந்த புல்லட்டை நீ வந்து 500 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல வந்து ஃபயர் பண்ற அப்படின்னா அது ஏற்படுத்துற இம்பாக்ட் எப்படி இருக்கும், அப்பவும் அதிகமா தான் இருக்கும். ஸோ கம்மியான மாஸ் அதிக வெலாசிட்டி இருந்தாலும் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதிக மாஸ் கம்மியான வெலாசிட்டி இருந்தாலும் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அதுதான் மொமெண்டம். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வெலாசிட்டியில மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மாஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டு ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா மொமெண்டம். இனர்ஷியாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி ஆர் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி, எந்த அளவுக்கு நீ போற மோஷனுக்கு அகெயின்ஸ்டா அது செயல்படுமோ அதுதான் இனர்ஷியா. இப்போ ஃபேன் ஸ்லோவாய் சுத்தி நிக்கிறது இல்ல, சுத்தி நிக்க வைக்கிறது என்ன கேட்டா இனர்ஷியா, ஆனா அதை சுத்த ட்ரை பண்ணிட்டே இருக்குல்ல அதுக்கு பேர் மொமெண்டம். எப்படிதா நீ பஸ்ல இருந்து ரன்னிங்ல கீழே இறங்குற, நீ ஓடிட்டே கூடவே சேர்ந்து, நீ கூடவே சேர்ந்து ஏன் ஓடுற அப்படின்னா அதான் மொமெண்டம். ஆனா ஒரு கடந்து போய் நிப்பாட்டுற அப்படிதானே, அந்த நிப்பாட்டுறது பேர் தான் என்ன அப்படின்னா இனர்ஷியா. So both are similar, but major difference will be there. Momentum couple. இது அந்த யூனிட் நடந்து போதே கண்டிப்பா டிஃபரன்ஸ் சொல்லி தான் நடத்திருப்பாங்க அப்படிதானே இல்லையா? இன்ஜினியரிங் மெகன்ஸ் எம்ஆர் இப்ப செகண்ட் யூனிட் போயிட்டாங்க அப்படின்னா மொமெண்ட் நடத்திருப்பாங்க. மொமெண்ட்னால என்னதான் ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கப்பல்னா என்னக்கும் ஒரு டாபிக் பிரஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்
சரி ஒரு சின்ன க்ளூ தரேன். ஃப்ளூயிட்ல ஒன்னு இருக்கும், சாலிட்ல ஒன்னு இருக்கும். எது ஃப்ளூயிட்ல இருக்கும், எது சாலிட்ல இருக்கும்? ஃப்ளூயிட்ல பிரஷர் இருக்கும். இது வந்து ரொம்ப காமனான டிஃபரன்ஸ். ஆனா வந்து ஒரு சில கண்டிஷன் இது ஒத்து வராது. பட் மேஜர் என்ன சொல்ல அப்படின்னா, பிரஷர் வில் பி அப்ளைட் நார்மல் டு த பிளேன். இதான் பிளேன் அப்படின்னா, பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா தான் ஒரு நாள் பண்ண முடியும், பிரஷர் அப்ளை பண்ண முடியும். சோ இந்த ஏரியா த ஃபோர்ஸ் வில் பி அப்ளைட், அதுவும் ஒரே டைரக்ஷன் மட்டும் தான், கம்ப்ரஷன் மட்டும் தான். பிரஷர் வச்சு எலாங்கேஷன் பண்ண முடியாது. So only normal direction we can apply pressure, and only for positive direction. Positive direction is compression mattum na. Seriya idhe or pressure vessel la or complete or fluid ungala tight panni adachi vechirukken anichiken pressure full the vessel oda wall la poi muttikittu irukum. Enna padudha appo atmosphere compress pannudhu artham. So pressure always doing compression, ana stress indha epdina ipdi apply aagum, ipdi apply panna the stress ku irundhadu shear stress. இதே வந்து இப்படி அப்ளை ஆச்சுன்னா, நார்மல் அப்ளை ஆச்சுன்னா கம்ப்ரஷன், பாசிட்டிவ் டைரக்ஷன் நெகட்டிவ்ல அப்ளை ஆச்சுன்னா டென்ஷன். சோ நார்மலாவும் அப்ளை பண்ண முடியும், அட் தி சேம் டைம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் அட் தி சேம் டைம் என்ன பண்ண முடியும், நார்மல் இல்லாம டான்ஜென்ஷியலாவால அப்ளை பண்ண முடியும். சோ தட் இஸ் ஸ்ட்ரெஸ். Combination of translation and rotation is known as general plane motion. Kelvi puttirukkiya? Later sum solve pannirukkiya? Later sum solve pannirukkiya? Later sum la enna motion irukku? Evvada kodudana later nindu saaya vachirukkaanga vachukalam. Nee enna nichupa later slip aagudhu assume panni sum solve pannadhu. Slip aagudhu appo later undu eppadi mudiyum? Ippadi mudiyum. Mudiyum appo rotate aagudhu. At the same time, in the end level, move on right side. Linear movement and rotational motion. So, in the way, combined motion is the element of the general plane motion. This is the cycle wheel or car wheel. The wheel is rotated. At the same time, one point and another point is move on. This is how we solve it. Circumference or point, translation velocity and rotational velocity are somewhere. So, this is the same thing. The combination of translation and rotation is known as general plane motion. Fine, thank you. 15 minutes of that.